வணக்கம். நாம் இன்னைக்கு கோதுமை ரொட்டி பார்க்க போறோம். அதுக்கு 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். 5 பச்சை மிளகாய் சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கேன். கொத்தமல்லி 2 கொத்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கோம். 2 கேரட் துருகி வச்சிருக்கோம். வெங்காயம் இந்த சைஸ்ல எடுத்திருக்கோம். உப்பு தேவையான அளவு, தண்ணி தேவையான அளவு. இப்ப மிக்ஸ் பண்ணலாம். மாவை உப்பு போட்டு ஃபர்ஸ்ட் கலந்துக்கலாம். இப்ப இது கூட இந்த வெங்காயம் கேரட் எல்லாம் போடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஓரளவுக்கு லூஸாக இருக்கணும். நானூறு எம்எல் தண்ணி விட்டுறேன். 300 எம்எல் தண்ணி விட்டுருக்கேன். 400 பத்தில் 600 எம்எல் தண்ணி விட்டுருக்கேன். அடுப்பில் கல் வச்சிருக்கோம் இல்லையா, கல் நல்லா காஞ்சிடும். தண்ணி கல் வச்சிருக்கோம் இல்லையா, கல் நல்லா காஞ்சிடும். தண்ணி கொஞ்சமாக காய்ச்சிடும். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மாவில் இந்த மாவை ஒரு சின்ன ஒரு மீடியம் சைஸ் பால் மாதிரி எடுத்து அதை வச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க தண்ணியை நம்ம கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு கை ஈரப்பதத்தோடு இருக்கணும். இப்போ ஒரு தீ தட்ட ஆரம்பிக்கணும். போல கைவிடாமல் தட்டணும். நமக்கு தேவையான அளவில் பெருசாகவும் தட்டிக்கலாம். சின்ன திருப்பியும் கொஞ்சம் தண்ணி கையில் டிப் பண்ணி இது நம்ம எவ்வளோ எவ்வளவுக்கு எவ்வளோ நிலையத்தை தட்ட முடியுதோ அந்த அளவுக்கு தட்டிக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுறோம். இப்போ நல்லா அந்த பின்புறம் கலர் சேஞ்ச் ஆகும். அதை திருப்பி போட்டு இன்னொரு புறமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம கோதுமை ரொட்டி தயார். இது ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த ரொட்டி நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் செய்கிறோம். இப்போ இதோட பின்புறம் நல்ல ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம திருப்பி போடலாம். கொஞ்சமாக ஆயிடும். இந்த பக்கமும் நல்லா வேகட்டும். இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம கோதுமை ரொட்டி